ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திர மீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞான குரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. கெட்ட கனவுகளின் நல்ல பலன்கள். கனவுகள் ஏற்படும் போது அதை நினைவுபடுத்த முயற்சிக்கணும். சில பேர் மறந்துடுவாங்க கனவை, அதனால ட்ரை பண்ணணும். என்ன கனவு கொண்டோம், என்ன கொண்டோம், முயற்சி பண்ணி பழகினாதான் இந்த நல்ல கனவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பழக்கத்தில் வரணும். ஞாபகம் மறந்துடும் சில பேருக்கு. சில பேருக்கு பொழுது வடிவங்களும் ஞாபகம் இருக்கும், பழக்கம் வரணும். நம் வாழ்க்கையில் ஐம்புலன்களால் அறியப்பட்ட ஒரு விஷயந்தான் கனவாக வரும். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதில் ஏதாவது ஒன்று அனுபவப்பட்டால் தான் கனவுல வரும். அனுபவப்படாது கனவுல வரவே வராது. கனவுகள் வந்து கோர்வையாக இருக்காது, சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் கனவுகள். அது தொடர்ச்சியாக வராது. சில கனவுகள்லாம் என்னென்ன கண்டா அதுக்கு என்ன பலன் சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இது வந்து கனவுகளை ஞாபகப்படுத்துக்கு நீங்கள் பயிற்சி பண்ணணும். இப்போ உதாரணமாக கனவுல ஒருத்தருக்கு ஒரு பெரிய புலியை கண்டு பயந்து ஓடுறாரு. இது போய் தோட்டணும், புளியும் இல்லை இவன் பார்க்கவும் இல்லை, ஆனால் உணர்றான்ல, எதுக்கு பார்க்குறான். அப்போ மனக்கண்ணில் உள்ளே ஒரு கண்ணுக்கு இது பாரு, அது பார்க்குறான். இந்த கண்ணு மூடி நிற்குது, படுத்துன்னு தூங்கி நிற்கிறான், ஆனால் புளியை பார்க்குறான். புளியை பார்த்தேன்னு விழுப்பு நெல் வந்து சொல்கிறான். அவன் டிராயிங் மாஸ்டர் அந்த புளியை வரைஞ்சி கூட காட்டிடுவான். அப்போ புளியை ஓடுறது உண்மை தானே, ஆனால் உண்மையிலேயே புளி இல்லை அங்கே. அவன் பார்க்கவும் இல்லை, அது புளியும் இல்லை, ஆனால் விழித்தவுடன் தான் பார்த்தேன் என்று கூறுகிறான். அப்போ எந்த மூக்கில் பார்த்தான், எந்த காதில் பார்த்தான், அவன் எதை சுவாச்சிச்சான் சொல்லுங்க. அப்போ உள்ள ஒரு கண்ணு இருக்குது, அந்த கண்ணில் தான் பார்க்குறான். அதுதான் வந்து கனவாக வருது நமக்கு. சில சமயம் வந்து ஐயோ புலி என்று சொல்லிட்டு அலறி எழுந்துக்கிறதும் உண்டு. சில பேர் தூக்கத்தில் எழுந்து உக்காந்துக்குவாங்க, சில பேர் கட்டிலிருந்து கீழே கூட ஊந்துருவாங்க அந்த பயத்தினால. ஆனால் ஊந்ததும் உண்மை தான், புளியை பார்த்ததும் உண்மை, ஆனால் அந்த இடத்துல புளி இல்லை. அப்போ சூட்சுமத்தில் ஏதோ நடக்குது. சூட்சும உலகத்தில் புளியை பார்க்குறான், சூட்சும கண்ணில் பார்க்குறான். இதுக்கெல்லாம் பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இது புளியை கண்டேன் என்று சொல்வது அவன் விழிப்பு நிலையில் பார்க்கவில்லை, வேறு ஏதோ எப்படியோ பார்த்திருப்பான். அவன் பௌதிக கண்களால் புளியை பார்க்கவில்லை, ஆனால் தன் சூக்ஷ்ம கண்களால் சூக்ஷ்ம புலியை கண்டது முற்றிலும் உண்மை. மனிதன் தன்னை பௌதிக உடலிலிருந்து பிரித்து தன் சூக்ஷ்ம உடலில் இருத்தி கொண்டால் விழிப்பு நிலையைப் போலே நாம் அனுபவிக்கலாம். ஐம்புலன்களால் அறியப்பட்ட ஒன்று சித்தத்தில் பதிந்த சம்ஸ்காரங்கள் நேர் தொடர்பட்ட நிலையில் ஒன்றுக்கொன்று தாறுமாறாக சூக்ஷ்ம மனதில் வெளிப்படுவதுதான் கனவாக வருகிறது. எந்த கனவாக இருந்தாலும் மனிதனுக்கு நன்மையை செய்யத்தான் கனவு உண்டாகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் சிலர் கவலைப்படுகிறார்கள். ஒருவனுக்கு வயிற்றில் புற்றுநோய் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். எந்த சிகிச்சை செய்தும் குணமாகவில்லை. இந்த நிலையில் அடிக்கடி வயிற்றை பற்றியே கனவு வருகிறது. ஒரு வயிற்றை பலமாக குத்துவது போலவும், கீழே விழுந்து வயிற்றில் அடிபடுவது போலவும், கால் தடிக்கு விழுந்து வயிற்றில் அடிபடுவதும் வயிற்றை பற்றியே அடிக்கடி கனவு வருகிறது. இப்படி வயிற்றை பற்றியே கனவு உண்டானால் வயிற்றில் இருக்க புற்றுநோய் குணமாகும் என்று அர்த்தம். அடிக்கடி நீங்கள் உடலுடனோ விமானத்திலேயோ ஆகாயத்திலேயோ இருந்து கீழே விழுவது போல கனவு கண்டால், மோட்டார் வாகனத்தில் போகும்போது அதிலேருந்து கீழே விழுவது போல் கனவு கண்டால், வெகு சீக்கிரத்தில் ஊருக்கு சந்தோஷமாக போய் வர வாய்ப்பு கிடைக்கும். அது நல்ல பலன். அடுத்தது, எங்கோ செல்கிறீர்கள், ஒரு சாது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவர் எதிரில் சென்று அவரை கேலி செய்கிறீர்கள், அவர் சாபம் கொடுக்கிறார், அதன் பயனாக உங்கள் உடலெல்லாம் தொழுநோய் வந்துகிறது. இது கனவுல ஓடி சென்று சாதுவுடன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறீர்கள். இப்படியே பெரியோர்கள், நல்லவர்கள், குருமார்களின் சாபத்தை பெறுவது போல கனவு வந்தால் உங்கள் சித்தத்தில் இருக்கும் பாப சம்ஸ்காரங்கள் அழியப் போகிறது என்று அர்த்தம். அடுத்தது, நீங்கள் சம்பளம் வாங்கி கொண்டு வரீங்க. ஒரு வழி பரிகாரம் வந்து சம்பளத்தை பிடிங்கின்னு ஓடி போடுறான், நீங்கள் அவனை துரத்திக்கினே ஓடுறீங்க. ஒரு சிலர் அவனை பிடிச்சி பணத்தெல்லாம் பிடுங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ இது போல் கனவு வருது.
உங்கள் வீட்டில் உள்ள சொத்து கனவு போ கனவு களவு போயிடுதுன்னு வச்சுங்களேன், சொத்து சொத்தும் பறி போயிடுது, சம்பளமும் பறி போயிடுது. அதுபோல் கனவு வந்தால் அடிக்கடி இதுபோல் வந்தால் போலீஸில் போய் புகார் கொடுப்பீங்க. எப்போ கனவுலையே அவங்க வந்து கண்டுபிடிச்சி உங்கள் பணத்தையோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றாங்க. அதுபோல் கனவு வந்தால் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மறந்து போயிருக்கும் உங்கள் மூதாதையர் சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கனவு, நீங்கள் இறந்து போவது போல இருந்தால், உங்களை சுடுகாட்டுக்கு எடுத்து கொண்டு போவதாக இருந்தால், உறவினர்கள் அழுவதாக இருக்கிறார்கள், இப்படி ஏதோ ஒரு வகையில் அடிக்கடி இறந்து போவதை பற்றியே கனவு கண்டால் உங்கள் உள்ளத்திலே இருந்த ஆசாபாசங்கள் மாறப்போகிறது என்று அர்த்தம். அடுத்து உங்களை பாம்பு கடிச்சிட்டு போய் வச்சுக்கோ, பாம்பு கடிக்கிற அவ்வளோ கனவு கண்டா, பாம்பு கடிச்சு நீங்கள் இறந்து போயிடுறீங்க அப்படி கனவு கண்டா, உங்கள் உடலில் தெரிஞ்சோ தெரியாமலோ பரவி இருக்கும் விஷத்தன்மைகள் வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். அடுத்தது, புலி கரடி போன்ற கொடிய மிருகங்கள் உங்களை துரத்தி வந்து உங்களை கடித்து தின்று விடுவதாக கனவு கண்டால் உங்களுடைய பாப பயம் எல்லாம் போயிடும், பகைவர்கள்லாம் மாறிடுவாங்க. அவ்வளோ நன்மையான கனவு. நீ புலி வருது கரடி வருது துரத்தின்னு போனால் அது கெட்ட கனவு தான், அதனால் நன்மை பலன்கள், நன்மையான பலன்கள். உங்களை பயமே போயிடும், பகைவர்கள்லாம் மாறி போயிடுவாங்க. அடுத்தது, தெரு சண்டை அல்லது வேறு சண்டை, அந்த சண்டையில் நீங்கள் கலந்து கொள்கிறாப்புல கனவு கண்டா, அதை கல்லில் அடிக்கிறாங்கோ கொம்பில் அடிக்கிறாங்கோ உங்களுக்கு கீழே விழுந்த மயக்கமாக ஊற அதுபோல் கனவு கண்டா, இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சச்சரவுகள் நீங்க போகிறது என்று அர்த்தம். இது போன்ற கெட்ட கனவுகளுக்கெல்லாம் நல்ல பணங்களே ஏற்படும். அதனால் நீங்கள் கனவை ஞாபகப்படுத்தி பழகி கொள்ளுங்கள். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு, டாக்டர் பண்டிட்ஜி கண்ணை யோகி. கண் பார்ப்பதில்லை, கண் வழி நான் பார்க்கிறேன். காது கேட்பதில்லை, காது வழி நான் கேட்கிறேன். கால் நடப்பதில்லை, காலின் உதவியால் நான் நடக்கிறேன். கை எடுப்பதில்லை, கையின் உதவியால் நான் எடுக்கிறேன். வாயோ வயிறோ உண்ணவில்லை, அவைகளை நான் உண்ண செய்கிறேன். மனம் நினைக்கவில்லை, மனதின் வழி நான் நினைக்கிறேன். அப்படியானால் நினைக்கும் பார்க்கும் கேட்கும் நடக்கும் உண்ண செய்யும் உறங்கும் நான் யார்? எதற்காக இந்த உடல் உலக காரியங்களில் ஈடுபடுகிறேன்? உடலை பற்றி உலகை பற்றி அவைகளுடன் தனக்குள்ள தொடர்பை பற்றி சிந்திப்பதுதான், இதுதான் ஆன்மீகமாகும். நான் யார்? நான் ஆன்மா. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமகா.